Hello everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்குள்ள வீடியோ வந்து ரோஸ் பிளான்ட்ஸ்க்கு சம்மர்ல ஃபெர்டிலைசிங் உரங்கள்லாம் எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி பிளான்ட்டுக்கு என்ன மாதிரி உரங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதாவது பிளான்ட் வந்து நிறைய ஸ்டேஜ்ல இருக்கும். புதுசா நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. சில பிளான்ட்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும், வளராமல் ஒரு மாதிரி இருக்கும். சிலது நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ். ஸோ நிறைய கேட்டகரியில் நம்ம வந்து பிளான்ட்டை குரூப் பண்ணலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு பிரிவுலையும் வரக்கூடிய செடிங்களுக்கு எப்படி உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஓவர்வியூவும் ஒரு டைம் டேபிள் மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸும் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஃபெர்டிலைசிங் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிரவுண்டில் வச்சுருக்கிற ரோஸ்னாலும் சரி, பாட்டில் வச்சு வளர்க்குற ரோஸ்னாலும் சரி, எல்லாத்துக்கும் அதே ஃபாலோ பண்ணலாம். இட்ஸ் த சேம், ஓகே. அண்ட் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கிற இடங்கள், எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோன்னா எப்போவுமே சென்னை தான் சொல்லுவோம்ல, அங்கே உள்ளவங்க கூட இது தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட் கேட்டகரியில் வந்து ரொம்ப ஹெல்தியான பிளான்ட், அது ஒரு வருஷத்துக்கு மேலான பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லை 10 மந்த்ஸுக்கு மேலான பிளான்ட்டாக இருக்கலாம். நல்ல நிறைய ஸ்டெம்ஸோட, நல்ல ஹெல்தி க்ரீன் லீவ்ஸோட, உங்களுக்கு நார்மலாக நிறைய பூ பூத்துட்டே இருக்குது. அதுதான் நம்ம வந்து ஹெல்தி ரோசஸ் அப்படின்ற ஒரு குரூப்பில் சேர்த்துருக்கோம். அண்ட் இதில் வந்து நீங்கள் சம்மர்ஸில் இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வந்து ஃப்ளவர்ஸ் தாராளமாக எடுக்கலாம், பிகாஸ் த பிளான்ட் இஸ் ஹெல்தி. ஆனால் நீங்கள் வந்து டெட்ஹெட் பண்ணி க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா நீங்கள் அதுவும் பண்ணலாம். And you can also allow flowering on that type of plant. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேரி ரோஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அந்த மாதிரி உள்ள பிளான்ட்ஸில் வந்து you can follow this fertilizing pattern. நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபெர்டிலைசர்ஸ் ப்ளஸ் பெஸ்டிசைட், ஃபஞ்சிசைட்ஸ் அதெல்லாம் சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன். இப்போது ஹெல்தி ஓல்டு பிளான்ட்டுக்கு என்ன மாதிரி ஃபீட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதில் மந்த்லி ஒன்ஸ், மாதத்துக்கு ஒரு முறை என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். சம்மரில் நமக்கு பொதுவாகவே ஃபங்கஸ் ப்ராப்ளம் வராது, ரொம்ப இருக்காது, ஏன்னா மாய்ச்சரே இருக்காது இல்லையா. மாய்ச்சர் எப்போ வரும் உங்களுக்கு வந்து நீங்கள் நைட்டு தண்ணி விடுறீங்க, இல்லை ரொம்ப சாயந்தரம் தண்ணி விடுறீங்க, அது மாய்ச்சர் காயாமல் இருந்து அந்த ஃபங்கஸ் ஸ்போர்ஸ் ஆக்டிவேட் ஆகி பிளாக் ஸ்பாட்ஸ் வருது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ஃபஞ்சிசைடு வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் லேட் ஈவினிங் வாட்டர்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது. ரெகுலராக பிளான்ட்ஸு நீங்கள் வாட்டர் பண்ணுறீங்க, ஃபங்கஸ் ப்ராப்ளம் எல்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ருட்டீனாக யூஸ் பண்ணலாம். அது சாஃபாக இருக்கட்டும், பவிஸ்டினாக இருக்கட்டும், ரெடோமில், ஸ்கோர், ருட்டீனாக நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெஸ்டிசைட் பார்த்தோன்னா அதில் ஸ்பைடர் மைட்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஸ்பைடர் மைட்ஸுக்குன்னு நீங்கள் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, லைக் O-mite இல்லை ஓபரான்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அது மாதத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம வாட்டர் ஸ்ப்ரே ஃபாலோ பண்ணுவோம், பெஸ்டிசைடாக எக்ஸோடஸ் கூட யூஸ் பண்ணுவோம். அதனால சப்ளிமெண்ட்டாக ஸ்பைடர் மைட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணோன்னா மாதத்துக்கு ஒரு முறை பண்ணினா போதும். அண்ட் தட் இஸ் ஆப்ஷனல் டிபெண்டிங் ஆன் ஹவு பேட் த கண்டிஷன் இஸ். இப்போது இந்த செடிகள்லாம் வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் பிளான்ட்ஸாக இருக்கும்னு வச்சுக்கலாம், ஹெல்தி ஓல்ட் பிளான்ட்ஸ் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு நம்ம உரம் மாதத்துக்கு ஒரு முறை என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றது பார்த்தோன்னா, ரொம்ப இல்லை, மந்த்லி ஒன்ஸ் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தான் வச்சுருக்கேன். கால்சியம் நைட்ரேட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் டு ஸ்ட்ரென்தன் த செல் வால். ஹியூமிக் இல்லைன்னா அமினோஃபுல்வர், இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கலாம் ட்ரென்ச்சா. ஓகே, ஹியூமிக் 1 கிராம் per liter அண்ட் அமினோஃபுல்வர்த் வந்து 1.5 to 2 ml per liter, அந்த மாதிரி நம்ம கலந்து ட்ரென்ச்சாக கொடுக்கலாம். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பெஸ்டிசைட்ஸ், ஃபஞ்சிசைட்ஸ் எல்லாமே சாயந்தரம் ஈவினிங் பண்ணோம். செடிக்கு ஃபீடாக கொடுக்குறது எல்லாமே, அது ஸ்ப்ரேயாக இருக்கட்டும், தண்ணியில் கலந்து ட்ரென்ச்சாக மூட்டில் கொடுக்குறதா இருக்கட்டும், காலையில் தான் கொடுக்கணும். இனி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டேபிளில் கொஞ்சம் ரெட்டாக கொடுத்துருக்கேன்ல, அது வந்து ஆப்ஷனல், அது கண்டிப்பாக கொடுக்கணுன்னு தேவையில்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில், அதாவது இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய பிளான்ஸ், இந்த மெச்சூர் பிளான்ஸில் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் எடுக்கிறோம், ஃப்ளவரிங் அலோவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஃப்ளவரோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இட்ஸ் மோர் அபவுட் ஃப்ளவரிங். பொட்டாசியம் நைட்ரேட் 0.50 to 0.34 இட்ஸ் மோர் அபவுட் ஃப்ளவரிங் அண்ட் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் த ஃப்ளவர். அதனால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை 0.50 to 0.34 கொடுக்கலாம். பொட்டாசியம் நைட்ரேட்டும் மந்த்லி ஒன்ஸ் ட்ரென்ச்சாக கொடுக்கலாம். And mostly potassium nitrate use பண்றது வந்து மொட்டு செட் ஆன உடனே இப்போ ஒரு ஃப்ளஷ் முடிஞ்சிச்சு நம்ம டெட் ஹெட் பண்ணிட்டோம் அப்படினா அடுத்த செட் ஆஃப் growth வந்து buds வர ஆரம்பிக்கும்ல அந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இல்ல ட்ரென்ச்சா கொடுக்கலாம் so that improves the flower stalk and the flower size அதெல்லாம் so நீங்க அப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் இல்ல ப்ளைனா monthly once routine-ஆ include பண்ணிக்கலாம் so அந்த ரெண்டும் கொடுக்கலாம் அப்படி இல்லனா balanced NPK ஓ இல்லனா top rows வந்து நம்ம soil application அது follow பண்ணலாம் top rows is meant for flowering flower induce பண்றதுக்குள்ள elements அந்த substance அத போட்டுருக்காங்க so அதுல ஏதாவது நீங்க follow பண்ணிக்கலாம் so இது எல்லாமே வந்து calcium nitrate ஓ potassium nitrate anything 1 gram 1 liter water அதுதான் நம்மளோட proportion இப்போ நம்ம top soil மாத்தி ஒரு மல்ச்சிங் மாதிரி பண்ணி விட்டோம் பாத்தீங்களா அது இன்னொரு 3 மாசத்துக்கு போதும் நம்ம மாசம் cow manure இந்த மாதிரி எதுவும் போட வேண்டாம் compost எல்லாம் போட்டு விட வேண்டாம் அது ஒண்ணே போதும் for 3 months நம்ம மழை காலம் வரைக்கும் அதுவே போதுமானது நீங்க organic முறையில மட்டும் தான் எனக்கு feed கொடுக்கணும் அப்படிங்கற பட்சத்துல நீங்க top rows ஒண்ணே soil-ல போட்டு விடுங்க வேணும்னா அது 2 weeks ஒரு தடவை வேணா நீங்க பண்ணுங்க பண்ணிட்டு amino fulvate கொடுக்கலாம் தப்பு இல்ல அப்புறம் நீங்க डायरेक्टली அந்த 15 days once routine-ஐ நீங்க ஃபாலோ பண்ணலாம் வேணும்னா 15 days once-ல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் அது கண்டிப்பா கொடுக்கணும் magnesium sulfate and micronutrient are must for roses இல்லையா so magnesium sulfate வந்து weekly once-ல போட்டுருக்கேன் micronutrient வந்து 15 நாளைக்கு ஒரு முறை அப்படிங்கற ஒரு கேட்டகரியில போட்டுருக்கேன் ஒரு டைம் ட்ரென்ச் ஒரு தடவை ஸ்ப்ரே எப்பவுமே நம்ம பண்ற மாதிரி தான் புதுசு எதுவும் கிடையாது same 1 gram 1 liter water அதான் கணக்கு அந்த 15 days once-ல additional-ஆ நான் கொஞ்சம் போட்டுருக்கேன் அதுவும் optional தான் seaweed base பண்ண liquid fertilizer இருக்கும் பாத்தீங்களா நம்ம கிட்ட இருக்குது அமினோமார் உங்க கையில வேற ஏதா இருக்குனா நீங்க அது யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லனா mustard cake groundnut cake எல்லாம் ஊற வச்சு நம்ம liquid feed ரெடி பண்ணுவோம் இல்ல grass இல்ல banana peel அது மட்டும் போட்டு அந்த neem cake எல்லாம் போட்டு liquid feed ferment பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா சோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இல்ல fish emulsion மீன் அமிலம்னு சொல்லுவோம் இல்லையா சோ அது கொடுக்கலாம் இதுல எல்லாமே கொடுக்கணும் கிடையாது சோ 15 days ஒரு முறை first நீங்க அமினோமார் கொடுத்திருக்கீங்க அப்படினா அடுத்து 15 days டைம் வரும்போது நீங்க மீன் அமிலம் ஸ்ப்ரே ஆகோ இல்ல ட்ரென்ச் ஆகோ கொடுக்கலாம் சோ அடுத்த மாசம் வேணும்னா நீங்க அந்த மஸ்டர்ட் கேக்கோ கிரவுண்ட்நட் கேக்கோ ஏதாவது ஒன்னு ஊற வச்சு அப்படி கொடுக்கலாம் அப்புறம் டாப் ரோஸ் போட்டு விடலாம் சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பியூர்லி ஆர்கானிக் ஆப்ஷன் சோ நீங்க அப்படி வேணா கூட ஃபாலோ பண்ணலாம் ஆல்ரைட் சோ அதுதான் 15 days once நீ கடைசியா வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா magnesium sulfate epsom salt புதுசு கிடையாது ஒரு வாரம் ட்ரென்ச் ஒரு வாரம் ஸ்ப்ரே காலையில ஓகே அப்புறம் ரொம்ப முக்கியம் பெஸ்டிசைட் ஏனா growth இருக்கும் பிளான்ட்ல வளர்ந்துட்டு இருக்கும் thrips கண்டிப்பா வரும் சோ aphids ஒரு சிலருக்கு வரலாம் சோ அதனால chem exodus confider இந்த மாதிரி உள்ள pesticides ரூட்டினா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் ஐஸ் வாட்டர் சேர்த்து சாயந்திரம் ஸ்ப்ரே பண்ணுங்க இனி அடுத்த கேட்டகரி பார்த்தோம்னா growing plants ஓகே அது என்னன்னா வளர்ந்துட்டு இருக்க கூடிய plant ரொம்ப mature rose கிடையாது புதுசா பாட் பண்ண ரோஸும் கிடையாது ஒரு 6 மாசம் தாண்டி இருக்கு வளர்ந்துட்டு இருக்கு ஆனா plant இன்னும் mature ஆகல யங்கா தான் இருக்கு அப்படினு சொல்லுவோம்ல அந்த plant இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கழிஞ்ச வருஷம் மழையில அஃபெக்ட் ஆன plant அது இப்போதான் மறுபடியும் வளர்த்து நம்ம எடுத்து அத ஃபீட் எல்லாம் கொடுத்து சரி பண்ணி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் நிறைய பேரோட plants இப்போ என்னோட plants பாத்தீங்கன்னாலே நிறைய plants stabilize ஆயிடுச்சு சோ அந்த மாதிரி plants வந்து அதுல கொஞ்சம் plants வந்து growing plants அந்த growth stageல இருக்க கூடிய plants அதல நம்ம flowers எடுக்க மாட்டோம் அத நிறைய leaves stems அதுதான் நம்ம அந்த plantல promote பண்ணுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி இருக்க கூடிய plant தான் இந்த groupல நான் போட்டுர்க்கேன் சோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி categoryல இருக்க கூடிய plants இருக்கும் சோ அதுக்கு நீங்க என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படினா இதல சொல்லிருக்கேன் monthly once பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி plantக்கு root treatment அதாவது fungicide and humic சேர்த்து நம்ம கொடுப்போம் பாத்தீங்களா அது கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு முறை பண்ணுங்க அது humic plus fungicide illa amino fulvith plus fungicide. Okay, that's root treatment. That's maasthukku oru mura kandipa pananum. That's thavara fungicide spray. That's first potrukradhu vandu fungicide spray, rendavathu irukradhu vandu root treatment. Must appro spider mites nama previous chart la paatha madiri aduvu nama follow panikalam depending on how bad your plants are illa unga garden la spider mites oda infestation eppadi irukku adu poruthu neenga spider mites specific treatment panna virumringana you can follow that monthly once. Simple. Okay. Any 15 days ku oru thadava vandu micronutrient aduvum adhe maadhiri da first paatha maadhiri da vidhyasam edhum illa. On top of it idhila vandu amino mar illa seaweed fertilizer illa and the fish amino idhella vandu உங்களுக்கு நான் இதில் ஆப்ஷனல் அப்படின்னு போடலை, நீங்கள் விரும்புனீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா ஓகே நோ ப்ராப்ளம் கொடுத்தா நல்லது, ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் சரியா. ஸோ இந்த டைம் வந்து அமினோமார் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் கழித்து வந்து நீங்கள் மீன் அமிலம் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ ஹவ் யூ வாண்ட் டு க்ரியேட் யுவர் ஓன் ஸ்கெடியூல். இந்த ஸ்டேஜில் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய பிளான்ஸில் வந்து நம்ம பூ எதிர்பார்க்க மாட்டோம், பூக்க விடுறதில்லை, ஃப்ளவர் பட்ஸ் வந்தாலும் மெச்சூர் ஆன உடனே டெட் ஹெட் பண்ணிடுவோம். அதில் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அதோட க்ரோத்தில் தான் இருக்க போகுது இல்லையா. ஸோ அதனால் என்பிகே 12-61-0 வந்து வாரம் கண்டிப்பாக கொடுக்கணும். அது ட்ரென்ச்சாக கொடுத்துருங்க. காலையில் எப்சம் சால்ட் ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்குது ஒவ்வொரு குரூப்லேயும். நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அந்த சேம் இன்டர்வலில் எல்லா பிளான்ஸுக்கும் போகிற மாதிரி தான் இருக்கும். இதில் நிறைய என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலாம், என்ன இன்டர்வலில் கொடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எந்த மாதிரி செடிங்களுக்கு. அதுதான் திஸ் டைம் இட் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். உங்கள் வீட்டில் என்ன மாதிரி ரோஸஸ் இருக்குதோ அப்போ அந்தந்த ரோஸ்க்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஆர்கானிக் ஃபாலோ பண்ண விரும்புகிறீங்களோ இல்லை காம்பினேஷன் ஃபாலோ பண்ண விரும்புகிறீங்களோ நீங்களாகவே ஒரு ஸ்கெடியூலை நீங்கள் போட்டுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிறேன். கடைசி கேட்டகரி பார்த்தோன்னா நியூலி பாட்டட் ரோஸஸ். நீங்கள் ஒரு வேளை இப்போ கூட புதுசாக இப்போ நட்டிருக்கீங்க இல்லை ஃபெப்ரவரி ஜனவரியில் நட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த குரூப்பில் தான் வரும். அது இல்லாமல் சில ரோஸஸ் வந்து ஸ்டெம் மட்டும் அந்த ரெயினில் அஃபெக்ட் ஆகிட்டு இன்னும் க்ரோ ஆகலை அப்படின்ற ரோஸ், இல்லை நீங்கள் நியூலி பாட்டட் ரோஸ் வந்து டைபேக் ஆகி அதிலிருந்து இப்போ தான் மறுபடியும் வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆல் தட் பிளான்ஸ் வந்து இந்த கேட்டகரியை சேர்ந்தது. ட்ரபிள்சம் பிளான்ட் இல்லை சேட் ரோசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. இதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய சார்ட்லாம் கூட செப்பரேட்டாக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் சண்டே டு சாட்டர்டே ஒரு வாரத்துக்கு உள்ளது அதில் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். நான் அது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஹியூமிக்கும் ஃபஞ்சிசைட் ரூட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்ல அது கண்டிப்பாக கொடுக்கணும். 12-61-0 அது கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டும் நம்ம கொடுப்போம். எப்சம் சால்ட் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து செடியில் இலைகள் இருக்குது இப்போது டைபேக் ஆகிற ரோஸஸ் இல்லை ஸ்டெம் மட்டும் இருக்கிற ரோஸஸில் வந்து எப்சம் சால்ட் வந்து கொடுக்க வேண்டி இருக்காது. ஆனால் நீங்கள் புதுசாக ரோஸ் நட்டிருக்கீங்கன்னு வைங்களா, 1 to 2 months இல்லை 3 months ஏஜில் இருக்குது, லீவ்ஸ் இருக்கும், வளர்ந்துட்டுருக்கோம், அந்த பிளான்ட்டுக்கு வந்து நம்ம மெக்னீஷியம் சல்ஃபேட் மைக்ரோ நியூட்ரியன்ட் தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் பெஸ்டிசைட் எல்லா ரோஸஸ்க்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் வீக்லி 1. ஸோ அதனால் அந்த ஒரு வீக்லி 1 தான் நான் இதை வந்து ஒவ்வொரு நாள் எப்படி போடலாம் அப்படின்றத காமிச்சிருக்கேன் வீக் ரோஸஸ்க்கு மட்டும். அப்புறம் மாதம் மந்த்லி 1 கண்டிப்பாக போகிறது வந்து ஃபஞ்சிசைட் ஸ்ப்ரே. அதுக்கப்புறம் லிக்விட் ஃபெர்டிலைசர் ஆப்ஷனல்னு போட்டிருக்கேன் இல்லையா. இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா நியூலி பாட்டட் ரோஸஸ் வந்து ஒரு வேளை நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு, ஆனால் அது ஃபீட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வி டோன்ட் வாண்ட் ஓவர் டோஸ் இட். பிளான்ட் இன்னும் எங்கே தான் இருக்குது, பட் இப்போ தான் நட்டிருக்கீங்க, வளர்ந்துட்டுருக்குற பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் சப்ளிமெண்ட்டாக நம்ம வந்து ஏதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் 2 சார்ட்டில் பார்த்தோம், 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்ல, அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தண்ணியில் கலந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை டிபெண்டிங் ஆன் ஹவு ஹெல்தி யுவர் பிளான்ட் இஸ் நீங்கள் அப்படி கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்கள். அப்சர்வ் யுவர் பிளான்ட்ஸ். எனி டைம் நீங்கள் பேர்ன் பார்க்குறீங்க, பிளான்ட்டில் லீஃபெல்லாம் பேர்ன் ஆகுது அப்படின்னா உடனே வாட்டர் விட்டு ட்ரை டு லீச் இட் அவுட். அண்ட் தென் டோன்ட் ஒரு 7 to 10 days வந்து ஃபெர்டிலைசர் எதுவுமே கொடுக்காதீங்க. லெட் யுவர் பிளான்ட் கம் பேக் டு நார்மல். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் தரையில் வச்சுருக்கிற ரோஸஸ்க்கு நீங்கள் இன்ஆர்கானிக் ஃபீட் கொடுக்க விருப்பப்படலை அப்படின்னா அந்த ஆர்கானிக் ஃபீட் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த பொட்டாசியம் நைட்ரேட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் ஸ்ப்ரேயாக கொடுங்க, ஃபாலியர் ஸ்ப்ரேயாக அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ தேட் இஸ் ஆல்சோ அன் ஆப்ஷன். இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதில் வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, ஐல் ரைட் டு ரிப்ளை. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். Take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.